வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளின் உரிமை எதுவும் பறிபோகவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அரசின் நடவடிக்கைகளால் கொரோனாவில் இருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் பேச்சு. கொரோனா தடுப்பூசி இயக்கம் உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் புத்துளிர்ச்சி பெறும். பொருளாதார ஆய்வறிக்கையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பேருதவி புரிந்த வேளாண் துறை. தலைமை பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியன் விளக்கம். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதால் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சகங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்களை பாதுகாக்க ஓடிடியில் திரைப்படங்கள் வெளியாவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை. செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தகவல். சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட். ராஜஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக அணி வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.